இன்னைக்கு வந்து நம்ம பிளாக் ரிசோர்ஸ் குரூப், டிஸ்ட்ரிக்ட் ரிசோர்ஸ் குரூப், இதெல்லாம் எப்படி ஆர்கனைஸ் பண்றது அப்படின்றதுக்கான டிப்ஸ் உங்களுக்கு கொடுக்க போறோம். ஓகே, ஃபர்ஸ்ட் நம்ம வந்து ஐஎல்என்னா என்ன அப்படின்றத அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிப்போம். அதுக்கப்புறம் இந்த டிஸ்ட்ரிக்ட் ரிசோர்ஸ் குரூப், பிளாக் ரிசோர்ஸ் குரூப், செக்டர் ரிசோர்ஸ் குரூப், இது மூணோட பர்பஸ் என்ன அப்படின்றத நெக்ஸ்ட் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம். ஃபர்ஸ்ட், இன்க்ரிமெண்டல் லேர்னிங் அப்ரோச் அப்படின்னா என்ன? அந்த வார்த்தையிலே இருக்கிற மாதிரி இன்க்ரிமெண்டல், டு ஆட் பிளஸ் ஒன், அதாவது யூஸ்வலா ட்ரைனிங்ல வந்து நம்ம நிறைய கண்டென்ட்டை அவங்க மேல புகுத்துவோம். ஸோ அந்த மாதிரி இல்லாம ஸ்டெப் பை ஸ்டெப்பா படிப்படியா ஒன்னொன்னா ஒர்க்கர்ஸ்க்கு நம்ம சொல்லித்தரப்போறோம். அதனாலதான் இந்த அப்ரோச் பேரு இன்க்ரிமெண்டல் லேர்னிங் அப்ரோச் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த அப்ரோச்சோட இன்னொரு ஒரு நல்ல ஆஸ்பெக்ட் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, உங்களுக்கு சொல்லித்தரதோட மட்டும் நிப்பாட்டிடாம அதை செயல்லையும் கொண்டு வர்றதுக்கு என்னென்ன சப்போர்ட் அண்ட் கைடன்ஸ் உங்களுக்கு தேவையோ அதுவும் இந்த மாடியூல்லே இருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள், ஃபர்ஸ்ட் மாடியூல் வைதஸ் மந்த்லி மீட்டிங், ஏன் இந்த மாதாந்திர கூட்டம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாடியூல் இருக்கும். அதுல எதுக்காக மாதாந்திர கூட்டத்தை அங்கன்வாடி ஒர்க்கர்ஸ் நடத்தணும் அப்படின்றது மட்டும் அவங்க சொல்லல, ஒரு மாதாந்திர கூட்டத்தை எப்படி நடத்தணும், அது மூலமா என்னென்ன இலக்குகளை அடையணும் அப்படின்றதையும் தெளிவா அந்த மாடியூல்லே சொல்லியிருக்காங்க. ஸோ அந்த மாடியூல நடத்தினதுக்கு அப்புறம் ஒரு மாசம் கழிச்சு மாதாந்திர கூட்டம் ரெகுலரா நடக்கிறத சூப்பர்வைஸ் பண்றதுக்கும் போஷான் அபியல்ல நிறைய செக்ஸ் அண்ட் பேலன்சஸ் இருக்கு. ஓகேவா? ஸோ இப்போ ஒரு ஸோ இதுதான் இன்க்ரிமெண்டல் லேர்னிங் அப்ரோச். இந்த ஐஎல்ஏவை நீங்க கொண்டு போறதுக்கான பிளாட்ஃபார்ம், அதாவது இந்த இன்க்ரிமெண்டல் லேர்னிங் அப்ரோச் அப்படின்ற இந்த கான்செப்டை நம்ம அங்கன்வாடி ஒர்க்கர்ஸ்க்கு எப்படி கொண்டு போக போறோம், அதுக்கான டூல் தான் டிஸ்ட்ரிக்ட் ரிசோர்ஸ் குரூப், பிளாக் ரிசோர்ஸ் குரூப், செக்டர் ரிசோர்ஸ் குரூப். ஓகே, ஸோ இப்போ எந்த ஒரு டிஸ்ட்ரிக்ட் ரிசோர்ஸ் குரூப் மீட்டிங் நடத்தினாலும் நீங்க வந்து ஃபர்ஸ்ட் போஷான் அபியன்னா என்ன அப்படின்றதுக்கான அவேர்னஸை நீங்க அந்த டிஸ்ட்ரிக்ட் லெவல் அபிஷியல்ஸ்க்கு ஃபர்ஸ்ட் லெவலில் கிரியேட் பண்ணணும். ஸோ போஷான், வாட் இஸ் போஷான் அபியன்? பிரைம் மினிஸ்டர்ஸ் ஓவர் ஆச்சிங் ஸ்கீம் ஃபார் ஹோலிஸ்டிக் நரிஷ்மெண்ட், அதுதான் போஷான் அபியன். விமன் அண்ட் சில்ட்ரன், இவங்க ரெண்டு பேத்துக்கும் இருக்கிற எல்லா ஹெல்த் ரிலேட்டட் ஸ்கீம்ஸையும் ஒரு காமன் அம்பிரலால கொண்டு வந்து அதை பெனிஃபிட் பண்ணுறதுக்கு என்னென்ன மாதிரி மெக்கானிசம்ஸ் எல்லாம் நம்ம இன்ட்ரடியூஸ் பண்ணணும் அப்படின்னு யோசிச்சு கவர்மெண்ட் நேஷனல் நியூட்ரிஷன் மிஷன் அப்படின்னு ஒன்று டிவைஸ் பண்ணியிருக்காங்க. அதுல இருந்து வந்ததுதான் போஷான் அபியன்ற இந்த ஸ்கீம். ஸோ இது வந்து ஒரு அம்பிரலா ஸ்கீம் அப்படின்ற இந்த நாலேஜை ஃபர்ஸ்ட் நம்ம கொண்டு போகணும். அதுக்கப்புறம் போஷான் அபியன்றது ஒரு டார்கெட்டட் மிஷன், 3 இயர்ஸ் டார்கெட்டட் மிஷன். ஸோ இந்த 3 வருஷத்துக்குள்ள நம்ம அடைய வேண்டிய இலக்குகள் அப்படின்னு 3 இருக்கு. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து நம்ம என்ன பண்ணணும்னா, அண்டர் வெயிட்ன்றத நம்ம எப்படி டிசைட் பண்ணுவோம், பிறக்கிற குழந்தை 2.5 kgக்கும் கம்மியா இருந்துச்சுன்னா அது வந்து அண்டர் வெயிட் சைல்டு அப்படின்றத சொல்லுவோம். ஓகேவா? ஸோ அதே மாதிரி ஸ்டண்டட் சைல்ட்னா அந்த குழந்தை வயசுக்கேற்ற ஹைட் இருக்கணும், இல்லாம போனா குள்ளத்தன்மை, ஸ்டண்டட் சைல்டு அப்படின்னு சொல்லுவோம். நெக்ஸ்ட் வேஸ்டி, அந்த குழந்தை ஹைட்டுக்கேற்ற வெயிட் இருக்கணும், அப்படி இல்லாம இருந்துச்சுன்னா அதை வந்து வேஸ்டட் சைல்டு அப்படின்னு சொல்லுவோம். ஸோ நம்ம வந்து அண்டர் வெயிட், ஸ்டண்டிங், வேஸ்டிங் இதெல்லாம் 1 வருஷத்துக்கு 2% குறைக்கணும். ஓகே, இப்போ என்ன அளவு இருக்கோ அந்த அளவுல இருந்து 2% குறைக்கணும். அனீமியான்றது இந்தியாவில் ரேப்பிடா இருக்கு, லைக் எவ்ரி செகண்ட் விமன் இஸ் அனிமிக் இன் த கண்ட்ரி. இப்போ இந்த ஹால்லயே பாத்தீங்கன்னா அந்த ஃபர்ஸ்ட் சேர்ல உட்காந்துருக்க லேடி அனிமிக்கா இருப்பாங்க, தேர்ட் சேர்ல உட்காந்துருக்க லேடி அனிமிக்கா இருப்பாங்க, ஃபோர்த் சேர்ல உட்காந்துருக்க லேடி அனிமிக்கா இருப்பாங்க. அப்படின்னா 50% மேல உள்ள தாய்மார்கள் அனிமிக்கா இருக்காங்க. இதே மாதிரி குழந்தைங்க கிட்டேயும் இருக்கு. அதனால போஷான் அபியனோட இன்னொரு முக்கியமான கோல், அனீமியாவை 3% 1 வருஷத்துக்கு கம்மி பண்ணணும். யார் யாருக்கெல்லாம்? 1 to 5 இயர்ஸ்ல இருக்க கிட்ஸ், அது மட்டும் இல்லாம 15 இயர்ஸ்ல இருந்து 49 இயர்ஸ் வரைக்கும் இருக்கிற விமன். ஸோ இதுதான் போஷான் அபியனோட எய்ம். இதை அச்சீவ் பண்றதுக்கு தான் நம்ம நிறைய காம்பனன்ஸ் இருக்கு போஷான் அபியன்ல, அதுல இருக்கிற ஒன் ஆஃப் த காம்பனன்ட் இன்க்ரிமெண்டல் லேர்னிங் அப்ரோச். சரி, இப்போ நம்ம ஒரு நாலேஜை ரிசீவ் பண்றோம், அந்த நாலேஜை டிசைன் பண்ணவங்களாலேயே எல்லா அங்கன்வாடி ஒர்க்கர்ஸ்க்கும் கொண்டு போய் சேர்க்க முடியாது. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள், டெல்லியில இருந்து ஒரு டீம், ஓகே, கவர்மெண்ட் ஆஃப் இந்தியால இருந்து ஒரு டீம் வந்து இதுதான் இன்க்ரிமெண்டல் லேர்னிங் அப்ரோச் அப்படின்ற அந்த மாடியூல டிசைன் பண்ணிட்டாங்கன்னு வச்சுக்கோங்க. அவங்களால தமிழ்ல வந்து நம்ம கொட்டிவாக்கம்ல இருக்க அங்கன்வாடி ஒர்க்கர்ஸ்க்கு கம்யூனிகேட் பண்ண முடியாது. ஸோ அதுக்காக அவங்க என்ன பண்ணிருக்காங்கன்னா, சென்ட்ரல் லெவல்ல ரிசோர்ஸ் குரூப் ஒன்று அமைச்சிருக்காங்க, வளக்குழு. அதாவது இவங்க தான் அந்த அறிவை வந்து அடுத்த லெவலுக்கு பரப்புறாங்க.
ஸோ இந்த வளக்குழு வந்து சென்ட்ரல் லெவலில் நேஷ்னல் லெவலில் ஒன்று இருக்கு. அவங்க வந்து ஸ்டேட் லெவலில் தமிழ்நாடு லெவலில் ஒரு ஒரு 3 மாதத்துக்கு ஒரு தடவை அந்த வளக்குழுக்கான மீட்டிங் வைப்பாங்க. அதில் என்ன பண்ணுவாங்க, ஸ்டேட் லெவலில் இருக்கிற பீப்புளுக்கு ட்ரைனிங் கொடுப்பாங்க. ஸ்டேட் லெவலில் இருக்கிற பீப்புள் ஒரு ஒரு டிஸ்ட்ரிக்ட் லெவலில் இருக்கிற அஃபீஷியல்ஸ்க்கு இந்த ட்ரைனிங்கை கொடுப்பாங்க. ஸோ இப்போ சென்னை லெவலில் இந்த ட்ரைனிங்கை வந்து டிஸ்ட்ரிக்ட் லெவலில் இருக்கிற சில அஃபீஷியல்ஸ்க்கு கொடுத்துருப்பாங்க. இப்போ சென்னையை வந்து நம்ம அட்மினிஸ்ட்ரேட்டிவ் கன்வீனியன்ஸ், அதாவது நம்ம எஃபிஷியண்ட்டாக மேனேஜ் பண்ணணுன்றதுக்காக நிறைய பிளாக்ஸாக பிரிச்சுருக்கோம். ஸோ இந்த டிஸ்ட்ரிக்ட் லெவலில் ஸ்டேட்டுக்கு போய் ட்ரைனிங்கை வாங்கிட்டு வந்த டீம் பிளாக் லெவலில் இருக்கிற பீப்புளுக்கு இந்த நாலேஜை கொடுப்பாங்க. ஸோ பிளாக் லெவலில் இருக்கிற பீப்புள் ஃபர்தராக அதை செக்டர் லெவலில் இருக்கிறவங்களுக்கு கொடுப்பாங்க. ஸோ இதை வந்து காஸ்கேடிங் எஃபெக்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ ஒருத்தவங்ககிட்டருந்து வாங்கின நாலேஜை நம்ம அடுத்த லெவலுக்கு கொண்டு போகிறோம், அவங்க அதை அடுத்த லெவலுக்கு கொண்டு போவாங்க, அதுக்கப்புறம் ஃபர்தராக அது கீழே போகும். எதுக்காக இதை இந்த அளவுக்கு இந்த காஸ்கேடிங் எஃபெக்டை இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்கன்னா, இப்போ இந்த ப்ராசஸில் வந்து ஒரு ஒரு டிபார்ட்மெண்ட்டுக்கும் உங்கள் எல்லாத்துக்கும் தெரியும், போஷா நபியன் ஒர்க்ஸ் ஆன் த பிரின்சிபல் ஆஃப் கன்வர்ஜன்ஸ். கன்வர்ஜன்ஸ் அப்படின்னா இந்த இலக்குகளெல்லாம் அடையணும் அப்படின்றது விமன் அண்ட் சைல்டு டெவலப்மெண்ட் டிபார்ட்மெண்ட்டோட கோல் மட்டும் இல்லை. இதுக்கு இது அடையிறதுக்கு நம்ம என்னென்ன டிபார்ட்மெண்ட்டோட சப்போர்ட் இருக்கோ அந்த எல்லா டிபார்ட்மெண்ட்டோட சப்போர்ட்டும் நமக்கு தேவை. ஃபார் எக்ஸாம்பிள், சென்னையில் நம்ம போலீஸ் டிபார்ட்மெண்ட்டோடலாம் வந்து கன்வர்ஜ் ஆகிருக்கும். ஸோ போஷா நபியனோட கோல்ஸ் அச்சீவ் பண்ணுறதுக்கு எந்த அளவுக்கு விமன் அண்ட் சைல்டு டெவலப்மெண்ட் டிபார்ட்மெண்ட் ஒர்க் பண்ணுறாங்களோ அதே அளவுக்கு சின்சியராக நமக்கு போலீஸ் டிபார்ட்மெண்ட்டுக்கு ஒர்க் பண்ணுவாங்க. அப்படின்னா தான் அந்த டார்கெட்டட் மிஷனுக்கான கோல்ஸை வந்து நம்மளால் அச்சீவ் பண்ண முடியும். ஸோ ஒரு ஒரு பிளாக் ரிசோர்ஸ் குரூப் மீட்டிங் நீங்கள் நடத்துகிறப்பையும் இந்த பர்பஸை நீங்கள் தெளிவாக அவங்களுக்கு கம்யூனிகேட் பண்ணணும். ஏன்னா பிளாக் ரிசோர்ஸ் குரூப்புக்கு நம்ம டிபார்ட்மெண்ட்டில் இருக்கிற அஃபீஷியல்ஸை மட்டும் கூப்பிடல, பக்கத்து டிபார்ட்மெண்ட்டில் இருக்கிற அஃபீஷியல்ஸையும் கூப்பிட்ருக்கோம். ஸோ அவங்க எதுக்காக அங்கே வந்திருக்கோம் அப்படின்ற முக்கியத்துவத்தை அவங்க புரிஞ்சுக்கணும். ஸோ நீங்கள் ஒரு முக்கியமான டேட்டாவாக அவங்களுக்கு சொல்ல வேண்டியதுக்கான அவசியம் இருக்குது. அதுதான் குளோபல் ஹங்கர் இண்டெக்ஸ். இது வந்து இன்டர்நேஷ்னல் லெவலில் கண்டக்ட் பண்ண ஒரு சர்வே. இதில் வந்து இந்தியா அவுட் ஆஃப் 117 கண்ட்ரீஸ், 117 நாடுகளில் இந்தியாவோட ரேங்க் என்னன்னு பார்த்தீங்கன்னா 113 இருந்துச்சு. ஸோ நம்ம ஆல்மோஸ்ட் லாஸ்ட்டில் வந்து இருக்கோம். யூஸ்வலாக வறுமை அப்படின்னா நமக்கு ஆப்ரிக்கன் கண்ட்ரீஸ் தான் வந்து தெரியும். ஆனால் நம்ம இந்தியாவில் இருக்கிற குழந்தைங்க நிறைய பேர் ஊட்டச்சத்தின்மையால் பாதிக்கப்பட்டிருக்காங்க. ஓகேவா, நிறைய குழந்தைங்களுக்கு போதிய ஊட்டச்சத்து இல்லை. ஸோ இந்தியாவோட பொசிஷன் இவ்வளோ லோவாக இருந்ததுனால போர்க்கால அடிப்படையில் நீதி ஆயோக்கில் இருந்து, நீதி ஆயோக்ன்றது பிளானிங் கமிஷனை ஸ்கிராப் பண்ணி இப்போ நீதி ஆயோக் அப்படின்னு ஒரு டாப் லெவல் பாலிசி பாடி கன்ஸ்டிடியூட் பண்ணியிருக்காங்க. அவங்க கான்ஸ்டிடியூட் பண்ண பாலிசி தான் போஷன் அப்பீல். ஓகேவா, ஸோ இந்த நாலேஜை நீங்கள் அவங்களுக்கு கொண்டு போகணும். ஸோ நம்ம வந்து ஒரு வல்லரசு நாடாகணும், வளமான நாடாகணும் நம்ம பேசிகிட்டு இருக்கோம். அதன் அடித்தளமே நம்மளுடைய மக்கள் தான். அந்த மக்கள் வந்து குவாலிட்டியான பீப்புளாக இல்லாதப்ப நம்மளால் ஒரு ஸ்ட்ராங் நேஷன் அப்படின்ற அந்த ட்ரீம் வந்து நம்மளால் அடைய முடியாது. அதுக்காக தான் போஷா நபியன் ஒரு முக்கியத்துவம் வாய்ந்த ஸ்கீமாக இருக்குது. நம்ம எல்லாரும் அதுக்காக ஒர்க் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ ஃபஸ்ட்டு இந்த நாலேஜை வந்து நீங்கள் வந்திருக்க அஃபீஷியல்ஸ்க்கு கொண்டு போய் சேர்க்கணும். அப்படின்னா தான் அவங்க வந்திருக்கிறதுக்கான முக்கியத்துவம் அவங்களுக்கு புரியும். ஓகே, ஃபைன். ஸோ இது பிரைம் மினிஸ்டர்ஸ் ஆஃபீஸ்லேருந்து டைரெக்டாக மானிட்டர் பண்ணுற ஒரு ஸ்கீம். ஸோ இப்போ என்ன பண்ணியிருக்காங்க, இப்போ ஃபண்டெல்லாம் அலாக்கேட் பண்ணிட்டு இந்த வேலையை பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டா தமிழ்நாட்டில் இல்லை சென்னையில் இருக்கிற ராயபுரம் ஏரியாவில் எவ்வளோ எஃபிஷியண்ட்டாக போஷன் அப்படின்னு நடந்துகிட்டு இருக்கு அப்படின்னு பிரைம் மினிஸ்டரால் பார்க்க முடியாது. அதுக்காக தான் எல்லா அங்கன்வாடி ஒர்க்கர்ஸ்க்கும் இப்போ மொபைல் ஃபோன் கொடுக்க போகிறாங்க. ஸோ இது மூலமாக நம்மளால் ரியல் டைம் மானிட்டரிங் பண்ண முடியும். நமக்கு வந்து இதுக்கு முன்னாடி நேஷ்னல் ஃபேமிலி ஹெல்த் சர்வேலேருந்து தான் டேட்டா வந்துட்டு இருந்துச்சு. அது 4 வருஷத்துக்கு ஒரு தடவை அந்த சர்வே எடுப்பாங்க. இப்போ நம்ம 4 வருஷம் வெயிட் பண்ண தேவையில்லை நம்மளோட நியூட்ரிஷன் ஸ்டேட்டஸை பற்றி தெரிஞ்சுக்க. நமக்கு ரியல் டைம் பேசிஸில் உடனுக்குடன் நம்ம நாட்டோடைய ஊட்டச்சத்துடைய நிலை என்ன அப்படின்றது நமக்கு தெரிஞ்சிடும். அதுக்காக எல்லாத்தையும் டிஜிட்டலைஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ஃபைன். ஸோ இப்போ டிஜிட்டலைஸ் பண்ண போகிறனால நம்மளுடைய கெப்பாசிட்டியை வளர்த்துக்க வேண்டியது அவசியம். இப்போ புதுசு புதுசாக மொபைல் ஃபோன்ஸ், டேப் இதெல்லாம் வந்துட்டு இருக்கு. ஸோ இதை எப்படி நம்ம கையாளுறது, அப்போ நம்மளுடைய செயல் என்ன, நம்ம அடைய வேண்டிய இலக்கு என்ன அப்படின்னு உங்கள் எல்லாத்துக்கும் சொல்லி கொடுக்கறதுக்கு ப்ரிப்பேர் பண்ண மாடியூல் தான் இந்த இன்க்ரிமெண்டல் லேர்னிங் அப்ரோச். இதில் மொத்தம் 21 மாடியூல்ஸ் இருக்கு. ஸோ இந்த மாடியூலில் ஸ்டேட் லெவலில் 3 மாதத்துக்கு ஒரு தடவை அவங்க ஒரு டீம் கான்ஸ்டிடியூட் பண்ணி இந்த ட்ரைனிங் அவங்களுக்கு கொடுப்பாங்க.
அங்க ரிசீவ் பண்ண அந்த ட்ரைனிங்க ஃபர்தரா டிஸ்ட்ரிக்ட் பிளாக் செக்டர் இந்த மாதிரி நம்ம எடுத்துக்கோம். சோ நாளைக்கு நீங்க கான்ஸ்டிடியூட் பண்ண போறது பிளாக் ரிசோர்ஸ் குரூப். ஓகே, சோ நீங்க பிளாக் ரிசோர்ஸ் குரூப் கான்ஸ்டிடியூட் பண்ணிருக்கப்போ ஃபர்ஸ்ட் டைம் நம்ம பக்கத்து டிபார்ட்மெண்ட்டோட சேர்ந்து ஒர்க் பண்ண போறோம். அதனால அவங்களோட இமெயில் ஐடி, நேம், கான்டாக்ட் நம்பர் இதெல்லாத்தையும் கிளியரா வாங்கி வச்சுக்கோங்க. ஏன்னா இது வந்து ஒன் டைம் ஈவெண்ட் கிடையாது, நாளைக்கு வந்துட்டு அதோட பை பை சொல்ற ஈவெண்ட் கிடையாது. அடிக்கடி நம்ம ஒரு ஒரு டிபார்ட்மெண்ட் அபிஷியல்ஸையும் கூப்பிடுற மாதிரி இருக்கும். எதுக்காக இந்த ஒர்க்கை நம்ம பண்றோம் அப்படின்னா, அவங்களுக்கு வந்து ஒர்க் பேர்டனை வந்து அதிகரிக்கணும் அப்படின்றதுக்காக இல்லை, நம்ம எல்லாரும் மக்களுக்காக தான், எல்லா டிபார்ட்மெண்ட்டும் மக்களுக்காக தான் ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இதுல வந்து நம்ம இந்த மாதிரி எல்லாம் ஒர்க் பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்ற நாலேஜ் பக்கத்து டிபார்ட்மெண்ட்டுக்கு தெரிஞ்சிச்சுன்னா அவங்களால முடிச்ச சப்போர்ட்டை நமக்கு கொடுப்பாங்க. ஃபார் எக்ஸாம்பிள், லாஸ்ட் டைம் ஸ்டேட் லெவல்ல டைரக்டர் சார் ஆஃப் ஹெல்த் அண்ட் ஃபேமிலி வெல்ஃபேர் அவங்க வந்து பார்ட்டிசிபேட் பண்ணியிருந்தாங்க. ஸோ இந்த ஐஎல்ஏ மாடியூல் நம்ம ட்ரைனிங்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் அவங்க வந்து ஃபேமிலி பிளானிங்கை பத்தி அவேர்னஸ் கிரியேட் பண்றதுக்கு அவங்க டிபார்ட்மெண்ட்ல ஒரு ஒரு டிஸ்ட்ரிக்ட்டுக்கும் நாங்கள் இவ்வளோ ஃபண்ட் அலோகேட் பண்ணியிருக்கோம். ஸோ நீங்க போஷன் அபியன்லேருந்து அந்த ஃபண்டை நீங்க யூஸ் பண்ணிக்கலாம், எங்களோட சேர்ந்து நீங்க அவேர்னஸ் கிரியேட் பண்ணலாம் அப்படின்னு ஒரு கன்க்ளூஷனுக்கு வந்தாங்க. ஸோ இதுதான் இந்த டிஸ்ட்ரிக்ட் ரிசோர்ஸ் குரூப், பிளாக் ரிசோர்ஸ் குரூப்போட பர்பஸ். நம்ம டிபார்ட்மெண்ட் இந்த வேலை செஞ்சுட்டு இருக்காங்க அப்படின்ற இன்ஃபர்மேஷன் பக்கத்து டிபார்ட்மெண்ட்டுக்கு போகிறப்போ அவங்களுடைய வேலையும் நம்மளுடைய வேலையும் சேர்ந்து நம்ம ஒரு சினர்ஜி கிரியேட் பண்ண முடியும், ஒரு கூட்டு முயற்சியால் ஒரு சக்தி உருவாக்க முடியும். அதுதான் இதோட பர்பஸ். ஸோ இதுதான் அந்த மீட்டிங்கோட பர்பஸ் அப்படின்றத கிளியரா மீட்டிங்க்கு வந்துருக்க எல்லாருக்கும் கம்யூனிகேட் பண்ணுங்க. ஏன்னா இந்த பர்பஸை நீங்க கம்யூனிகேட் பண்ணதுக்கு அப்புறம் தான் அவங்களோட கவனத்தை வந்து உங்களால ஈர்க்க முடியும். அதுக்கப்புறம் இந்த பிரசன்டேஷனை வந்து நாங்க வந்து எல்லாத்துக்கும் இப்போ அனுப்பிச்சு வைக்கிறோம். ஓகே, ஸோ இப்போ என்என்எம்டியில நம்ம பண்ண வேண்டிய கீ ஆக்டிவிட்டிஸ் எல்லாம் இதுல போட்டிருக்கு. ஸோ ஜென்ரலா நம்ம போஷன் அபியன்டியில என்னென்ன ஆக்டிவிட்டிஸ் பண்றோம் அப்படின்ற இன்ஃபர்மேஷன் வந்து அவங்களுக்கு போகும். ஸோ இது வந்து நீங்க பெருசா படிக்கலாம் தேவையில்ல, இந்த ஸ்லைட்ல இருக்கதா அப்படியே நீங்க வந்து உங்க ஆடியன்ஸுக்கு ரீட் பண்ணி காமிச்சாலே போதும், பாஸ் பண்ண வேண்டிய இன்ஃபர்மேஷனை நம்ம பாஸ் பண்ணிடலாம். அங்க பாருங்க, பில்டிங் கெப்பாசிட்டி ஃபார் ஃபீல்ட் லெவல் ஒர்க்கர்ஸ், இன்க்ரிமெண்டல் லேர்னிங் அப்ரோச், இம்ப்ரூவ் டேட்டா ட்ரிவன் ப்ரோக்ராம் மேனேஜ்மெண்ட், என்யூமரேஷன் அண்ட் ட்ராக்கிங். இதுதான் வந்து நான் சொன்ன அந்த ரியல் டைம் மானிட்டரிங் நம்ம போன் வந்ததுக்கு அப்புறம் பண்ண போறது. அதுக்கப்புறம் காமன் அப்ளிகேஷன் சாஃப்ட்வேர், அது மூலமாக தான் நம்ம எல்லா ஒர்க்கையும் ட்ராக் பண்ண போகிறோம். அதுக்கப்புறம் கம்யூனிட்டி பார்ட்டிசிபேஷன் அண்ட் கம்யூனிகேஷன் பிளாட்ஃபார்ம், கம்யூனிட்டி பேஸ்ட் ஈவெண்ட்ஸ். ஸோ இது வந்து நம்ம அங்கன்வாடி ஒர்க்கர்ஸோடைய திறனை வளர்க்க போகிறோம். அதுக்கப்புறம் திறனை வளர்த்ததுக்கப்புறம் அவங்க வேலையை வந்து கரெக்டாக பண்ணுறாங்களான்னு ட்ராக் பண்ணுறதுக்கு நம்ம யூஸ் பண்ணுற டூல் தான் இந்த ரியல் டைம் மானிட்டரிங் காஸ். இதெல்லாம் எதுக்காக பண்ணுறோம், மக்களுடைய ஆதரவை திரட்டணுன்றதுக்காகவும் மக்களிடம் விழிப்புணர்வு ஏற்படுத்தணுன்றதுக்காக பண்றோம். ஸோ மக்களுடைய கவனத்தை ஈர்ப்பதற்கு நம்ம என்னென்ன ஈவெண்ட் எல்லாம் பண்ணணும் அதையும் வந்து போஷன் அபியன்ல நம்ம சொல்லித்தரோம். ஓகே, நெக்ஸ்ட் இதை வந்து ஒரு மக்கள் பேர் இயக்கமா மாற்றும். இப்போ ஜென்ரலா ஒரு கவர்மெண்ட் ஸ்கீம் அப்படின்னு சொன்னோம் அப்படின்னா அந்த கவர்மெண்ட் ஸ்கீம் ஃபெயில் ஆச்சுன்னா அதுக்கு கவர்மெண்ட்ல இருக்க பீப்புள் ரெஸ்பான்சிபிளா இருப்பாங்க. ஆனா இப்போ இதை மக்கள் இயக்கமா மாத்துறப்போ மக்கள் தான் இந்த ஸ்கீமோட வெற்றிக்கோ தோல்வி அடையாது, இந்த ஸ்கீமோட வெற்றிக்கு வந்து காரணமா இருப்பாங்க. சரியா? சோ அதனால இது வந்து ஜன் அந்தோலன், ஒரு மக்கள் பேர் இயக்கமா எப்படி மாத்தணும்ன்றதுக்கான கைட்லைன்ஸும் போஷன் அபியன்ல இருக்கு. அதுக்குன்னு செப்பரேட் ஃபண்ட்ஸ் அலோகேட் பண்ணிருக்கோம். அதை எப்படி ஆர்கனைஸ் பண்ணணும், யார் யாரோட சப்போர்ட் எல்லாம் வாங்கணும்ன்றதுலயும் இதுல சொல்லியிருக்காங்க. சோ இதுதான் போஷன் அபியனோட நம்ம முக்கியமா பண்ற ஆக்டிவிட்டிஸ். ஸோ இதுதான் நாங்கள் பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்ற இன்ஃபர்மேஷன் இந்த பக்கத்து டிபார்ட்மெண்ட் அபிஷியல்ஸ்க்கு சொல்லணும். அதுக்கப்புறம் அப்ஜெக்டிவ்ஸ் ஆஃப் இன்க்ரிமெண்டல் லேர்னிங் அப்ரோச், ஸோ இந்த ஐஎல்ஏ நடத்துறதுக்கான நோக்கங்கள் என்ன அப்படின்னு. ஸோ இதுக்கும் நீங்கள் எஃபர்ட்டே போட தேவையில்லை, இங்கே இருக்கிற வாசிச்சாலே போதும். பில்ட் ஸ்கில்ஸ் பேஸ்ட் ஆன் அண்டர்ஸ்டாண்டிங் ஆஃப் ப்ரையாரிட்டி அமங் ஃப்ரண்ட்லைன் ஒர்க்கர்ஸ் த்ரூ லேர்னிங் பை டூயிங் அப்ரோச், இதுதான் நான் ஃபர்ஸ்ட் சொன்னது. Strengthen supervisory structures and skills through a similar approach. So, supervisory structures, இப்ப எப்படின்னா அங்கன்வாடி ஒர்க்கர்ஸ்க்கு நம்ம மொபைல் போன் கொடுக்க போறோம், அவங்க எல்லாம் கரெக்டா ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்கன்ற மானிட்டர் பண்றதுக்கு CDPO சூப்பர்வைசர்ஸ் லெவல்ல டேப் இருக்கு. அதே மாதிரி ஸ்டேட் லெவல்ல PMO ஆபீஸ் லெவல்ல டேஷ்போர்டும் இருக்கு. ஸோ அவங்க ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்களான்றத மானிட்டர் பண்றதுக்கும் கரெக்டான மெக்கானிசம்ஸ் இருக்கு. அண்ட் தென் enable coordinated functioning of ICDS and health program to achieve common goals. இது வந்து ஒரு முக்கியமான விஷயம்.
இப்போ நம்ம எதுக்கு ஹெல்த் டிபார்ட்மெண்ட்ல இருக்கிற அஃபீஷியல்ஸ், ஸ்கூல்ல இருக்கிற அஃபீஷியல்ஸ், ஃபுட் அண்ட் சேஃப்டி டிபார்ட்மெண்ட்ல இருக்கிற அஃபீஷியல்ஸ் எல்லாம் கூப்பிடுறோம் அப்படின்னா, நம்ம எல்லாத்துக்கும் காமன் கோல்ஸ் அடைய வேண்டியது இருக்கு. ஸோ அதுக்காக தான் we are converging with these departments. So இந்த purpose-ஐ நீங்க கிளியரா கம்யூனிகேட் பண்ணுங்க. ஓகே, ஸோ நெக்ஸ்ட் மாடல் அண்ட் கீ எலமெண்ட்ஸ் ஆஃப் இன்க்ரிமெண்டல் லேர்னிங் அப்ரோச். ஸோ இதுதான் அகேன், இப்போ நான் ஏற்கனவே உங்களுக்கு வந்து நம்ம நிறைய டிஸ்கஷன்ஸ் நடத்தியிருக்கோம். ஸோ உங்களுக்கு இந்த டைம்குள்ள இன்க்ரிமெண்டல் லேர்னிங் அப்ரோச்னா என்னன்னு தெரிஞ்சிருக்கும். ஆனால் அதை நாளைக்கு கம்யூனிகேட் பண்றதுல ஏதாவது பிரச்சனை இருக்கலாம். அதுக்காக தான் இந்த பிபிடியை உங்களுக்கு அனுப்ப போறோம். ஸோ இந்த பிபிடியில நீங்க கஷ்டமே படுத்த இல்லை. இதுல இருக்கிற கண்டென்ட்டை ரீட் பண்ணிட்டு அது வந்து ரொம்ப மொனாட்னஸா என்ன இருக்காங்க, மாடல் அண்ட் கீ எலமெண்ட்ஸ் ஆஃப் இன்க்ரிமெண்டல் லேர்னிங், சூப்பர்வைசரி, ஸ்ட்ரக்சர், சப்போர்ட், இந்த மாதிரி ஒரு மாதிரி அங்கே இருக்கிறத மட்டும் வாசிக்கிற மாதிரி பார்த்துக்காதீங்க. அதை வாசிச்சதுக்கு அப்புறம் ஒரு டிஸ்கஷன் பண்ணி இதுதான் நாங்கள் பண்ண போறோம். ஃபார் எக்ஸாம்பிள், ஸ்ட்ரக்சர், சூப்பர்வைசரி இன்ட்ராக்ஷன்ஸ் ஆன்கோயிங் லேர்னிங் பிளானிங் அண்ட் ரிவ்யூ அப்படின்னா வந்து அவங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுங்க. நாங்கள் இது மாதிரி டேப் இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்கோம், ஸோ அதனால இனிமேல் எங்களால் எஃபிஷியன்ட் மானிட்டரிங் பண்ண முடியும் அப்படின்ட்டு. ஸோ இது மாதிரி நீங்கள் இருக்கிறத ரீட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் அதை பேஸ் பண்ணி ஏதாவது டிஸ்கஷன் ஈடுபடுங்க. அண்ட் எங்களோட ஸ்கீமை ஃபர்தராக எஃபிஷியண்டாக ஃபீல்ட் லெவலில் கொண்டு போகிறதுக்கு உங்களுக்கு ஏதாவது ஒரு சஜஷன் இருக்கா அப்படின்றதையும் அவங்ககிட்டருந்து கேளுங்க. ஓகேவா, ஃபைன். ஸோ இதுதான் வந்து அந்த ஸ்ட்ரக்சர். இது நான் ஏற்கனவே வந்து உங்களுக்கு வந்து வேர்பலாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தேன். ஸோ இதை பார்க்குறப்போ உங்களுக்கு இன்னும் கிளியராக புரியும். ஸ்டேட் ரிசோர்ஸ் குரூப், அது கீழே இருக்கிறது டிஸ்ட்ரிக்ட் ரிசோர்ஸ் குரூப், நாளைக்கு நம்ம பண்ண போகிறது பிளாக் ரிசோர்ஸ் குரூப். இதில் ட்ரெயின் ஆகிருக்க மெம்பர்ஸ் ஃபர்தராக செக்டர் லெவலில் இருக்கிற பீப்புளுக்கு ட்ரைனிங் கொடுக்குறோம். ஸோ ஒரு ஒரு டிபார்ட்மெண்ட்டில் இருந்தும் நல்ல கம்யூனிகேஷன் ஸ்கில்ஸ் இருக்கிற ட்ரெயினர்ஸ் யாராவது இருந்தால் நீங்கள் எங்களுக்கு கொடுக்கலாம் அப்படின்னு நீங்கள் பக்கத்து டிபார்ட்மெண்ட் அஃபீஷியல்ஸ் கிட்ட கேட்கலாம். ஓகேவா, ஃபைன். ஸோ இதுதான் வந்து இன்க்ரிமெண்டல் லேர்னிங் அப்ரோச்சுக்கான இன்ட்ரடக்ஷன். ஸோ இந்த இன்ட்ரடக்ஷன் ஃபேஸையே வந்து நல்ல ஒரு மாதிரி பார்ட்டிசிபேட்டிவாக கொண்டு போங்க. ஓகே, ஸோ அவங்கக்கிட்ட இப்போ இந்த ஒரு இன்ட்ரடக்ஷன் கொடுத்துட்டீங்க அப்படின்னா அவங்கக்கிட்ட சஜஷன்ஸ் கேளுங்க. சார், போஷன் அப்படின்ற பற்றி நீங்கள் ஏதாவது கேள்விப்பட்டிருக்கீங்களா, உங்களோட சஜஷன்ஸ் என்ன, கிரவுண்ட் லெவலில் இன்னும் இம்பாக்ட்ஃபுல்லாக கொண்டு போகணும்னா எப்படி கொண்டு போகலாம்னு நினைக்கிறீங்க அப்படின்னு சொல்லி ஒரு இன்ட்ராக்ஷன் பண்ணுங்க. இந்த இன்ட்ராக்ஷன் நடந்ததுக்கப்புறம் ஒரு சின்ன பிரேக் கொடுக்குற மாதிரி பார்ப்போம். ஏன்னா அவங்களுக்கு நிறைய இன்ஃபர்மேஷன் நம்ம ஒரே டைம் வந்து கொடுக்க முடியாது. ஓகேவா, ஸோ ஒரு சின்ன பிரேக் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணணும்னா ஐஎல்ஏ மாடியூல் 1, மாடியூல் 2 இதை பார்த்தீங்கன்னா ஒரு ஷார்ட் சம்மரி வந்து நீங்கள் அவங்களுக்கு கொடுக்கணும். இது வந்து நாங்கள் சொல்ல தேவையில்லை, ஏன்னா ஐஎல்ஏ மாடியூல் 1 நம்ம தனியாக ஒரு வீடியோ போட்டிருக்கோம், அதே மாதிரி ஐஎல்ஏ மாடியூல் 2 தனியாக ஒரு வீடியோ போட்டிருக்கோம். ஸோ அந்த ரெண்டு வீடியோவும் நீங்கள் பார்த்தா உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். அண்ட் இன்னொரு ஒரு முக்கியமான ஆஸ்பெக்ட் என்னன்னா, சைமல்டேனியஸாக நாளைக்கு ப்ரொஜெக்டர் இருக்க வேண்டியது ரொம்ப அவசியம். ஸோ ப்ரொஜெக்டரில் வந்து நீங்கள் வந்து அந்த ஸ்லைட்ஸ் போயிட்டே இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. அண்ட் இன்னும் ஒரு ஒரு பார்ட், ஸோ இது என்னன்னா இங்கே வந்து வாட் ஆர் த காம்பனன்ஸ் ஆஃப் ஐஎல்ஏ அப்படின்றதுக்கு அந்த பிபிடியில் கிளியராக கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த பிபிடியில் இருக்கிறத ஒரு தடவை தெளிவாக வாசிச்சிருங்க, ஏன்னா ஐஎல்ஏவோட காம்பனன்ஸ் என்ன அப்படின்றது அவங்களுக்கு தெரிய வேண்டியது ரொம்ப முக்கியம். ஸோ அது இந்த ஸ்லைடு தான். இந்த ஸ்லைடில் வந்து ஐஎல்ஏவோட காம்பனன்ஸ் என்னன்றதை எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க. ஸோ இதுதான் அதோட முக்கியமான காம்பனன்ஸ், ஸ்ட்ரக்சர், சூப்பர்வைசரி இன்ட்ராக்ஷன்ஸ் ஃபார் ஆன்கோயிங் லேர்னிங் பிளானிங் அண்ட் ரிவ்யூ. நெக்ஸ்ட், பிளான்ட் லேர்னிங் அஜெண்டா வித் கிளியர்லி டிஃபைன்ட் அவுட்புட்ஸ் அண்ட் அவுட்கம். ஸோ நம்ம படிக்கிறத வந்து ஜஸ்ட் தெரிஞ்சுக்கிறது மட்டும் இல்லாமல் அதை கிரவுண்ட் லெவலில் இம்ப்ளிமெண்ட்டும் பண்ண போகிறோம். அண்ட் நீங்கள் இம்ப்ளிமெண்ட் பண்ணுறது கரெக்டாக இருக்கான்றது மானிட்டர் ஆக போகுது. யூஸ் ஆஃப் எவிடன்ஸ் ட்ராயிங் அப்பான் ஐசிடி ஆர்டிஎம் டேட்டா ஃபார் லேர்னிங் அண்ட் இம்ப்ரூவிங் பெர்ஃபார்மன்ஸ். ஸோ இதெல்லாம் எவிடன்ஸ் பேஸ்ட் பாலிசி மேக்கிங் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ நம்ம அடுத்து செய்ய போகிற ஆக்ஷன்ஸ் வந்து ஏனோ தானோன்னு இல்லாமல் இது வரைக்கும் இது நடந்திருக்கு, நம்ம இந்த கோல் அச்சீவ் பண்ணணுன்ற பிளான்ல இருக்கோம், ஸோ அதை அடைகிறதுக்கு நம்ம இப்படிலாம் செயல்பட போகிறோம் அப்படின்னு நம்மளால ஃபங்க்ஷன் பண்ண முடியும். அண்ட் மெக்கானிசம்ஸ் ஃபார் எனேபிளிங் கன்வர்ஜென்ட் ஆக்ஷன் பிட்வீன் ஐசிடிஎஸ் அண்ட் ஹெல்த் டிபார்ட்மெண்ட். ஸோ இது போஷா நம்பியரோட ஒரு முக்கியமான கோல். ஐசிடிஎஸ் அண்ட் ஹெல்த் டிபார்ட்மெண்ட், மற்ற டிபார்ட்மெண்ட்டோட கன்வர்ஜென்ஸ் கம்மியாக இருந்தாலும் பரவாயில்ல, ஹெல்த் டிபார்ட்மெண்ட்டோட
ஸ்ட்ராங் கன்வர்ஜன்ஸ் இருக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. கன்வர்ஜன்ஸ்னா என்னது? ஒருங்கிணைந்து செயல்படுதல், அது ஹெல்த் டிபார்ட்மெண்டோட ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. காஸ்கேடிங் சிஸ்டம் ஆஃப் கண்ட்ரோல்டு மந்த்லி இன்புட்ஸ். ஸோ அந்த காஸ்கேடிங் சிஸ்டம்னா ஸ்டெப் பை ஸ்டெப்பா இங்க இருந்து அடுத்த லெவல், அடுத்த லெவல் இருந்து அடுத்த லெவல் கொண்டு போகும். இதுதான் வந்து கீ எலமெண்ட்ஸ் ஆஃப் இன்க்ரிமெண்டல் லேர்னிங் அப்ரோச். இதை வந்து கண்டிப்பா அவங்களுக்கு கொண்டு போய் சேர்த்துருங்க. அதுக்கப்புறம் இது எப்படி ஒர்க் ஆக போகுது, நம்ம இப்போ மொபைல் போன்ஸ்லாம் இன்ட்ரடியூஸ் பண்ண போறோம்ல, ஸோ அப்போ நம்ம ரியல் டைம் மானிட்டரிங்லாம் எப்படி பண்ண போறோம் அப்படின்றத பத்தியும் இந்த பிபிடியில் கிளியராக கொடுத்துருக்காங்க. ஸோ இதுதான் நம்ம ஃபோனோட ஸ்க்ரீன்ஷாட்ஸ். ஸோ நம்ம ஃபோனில் வந்து இப்படிதான் நம்ம இது வரைக்கும் மெயின்டைன் பண்ண ரெஜிஸ்டர்ஸ் வந்து எல்லாமே வந்து அந்த ஃபோனுக்குள்ளே வரப்போகுது. இந்த ஃபோன் வந்து அங்கன்வாடி ஒர்க்கர்ஸ்க்கு வந்து ஒரு பிஏ மாதிரி, பர்சனல் அசிஸ்டன்ட் மாதிரி இருக்கும், ஓகேவா? ஸோ இந்த ஃபோன் வந்ததுக்கப்புறம் நம்ம வந்து கவலைப்பட தேவையில்லை. அந்த குழந்தை எந்தெந்த குழந்தை அங்கன்வாடி சென்டருக்கு வந்துச்சு, அந்த அட்டெண்டன்ஸ் எடுக்கிறதுல இருந்து அந்த குழந்தையோட ஹைட் அண்ட் வெயிட் டேட்டா ரெக்கார்ட் பண்ணுற வரைக்கும் எல்லாத்தையும் நம்மளால் ஃபோன்லேயே மேனேஜ் பண்ணிக்க முடியும், ஓகேவா? ஸோ இதுதான் ஃபோனோட ஸ்க்ரீன்ஷாட். இங்கே பாருங்க, இங்கே பாருங்க, அதில் ரன்னிங் இந்த வீடியோவில் எவ்வளோ கிளியராக தெரியுதுன்னு தெரில. ஸோ எங்கெங்கெல்லாம் ஹோம் விசிட் பண்ணணும், அவங்கள எவ்வளோ ஃப்ரீக்வெண்ட்டாக இன்னைக்கு என்னென்ன ஃபேமிலியை போய் பார்க்கணும், யாருக்கெல்லாம் நம்ம வந்து இன்னைக்கு அயன் ஃபாலிக்கல் டேப்லெட்ஸ் கொடுக்கணும், எந்தெந்த ஃபேமிலிக்கெலாம் நம்ம கவுன்சிலிங் கொடுக்கணும், இந்த எல்லா இன்ஃபர்மேஷனும் அங்கன்வாடி ஒர்க்கர்ஸ்க்கு ஃபோன்லேயே வந்துடும். அதுக்கு வந்து இவ்வளோ இன்ட்ராக்டிவ் கார்ட்டூன்ஸ்லாம் பண்ணி வச்சுருக்காங்க. நம்ம நிறைய அவேர்னஸ், அங்கன்வாடி ஒர்க்கர்ஸ் பேசவே தேவையில்லை, ஃபோனில் வந்து வீடியோஸாக இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள், பிரஸ்ட் ஃபீடிங் பர்சன்டேஜ் சென்னையில் 40% தான் இருக்குது. ஸோ தாய்ப்பால் கொடுக்குறதோடைய வேல்யூவை பற்றி நம்ம கம்யூனிட்டிக்கு அவேர்னஸ் கிரியேட் பண்ணணும்னா நம்ம கவர் பண்ண வேண்டிய பீப்புள் வந்து லார்ஜ் நம்பரில் இருப்பாங்க. அங்கன்வாடி ஒர்க்கர்ஸாக ஒரு ஒருத்தவங்க கிட்டேயும் போய் பேசுறதுக்குள்ள அவங்க டயர்டாகிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. ஸோ அது எல்லாத்துக்கும் ஃபோனில் வீடியோஸ் இருக்கு, அந்த வீடியோஸை அவங்க யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த பிபிடியை அவங்களுக்கு போட்டு காமிங்க, ஓகே? இந்த பிபிடியை வச்சே நாளைக்கு நீங்கள் அந்த செஷனோட இன்ட்ரடக்டரி பார்ட்டை வந்து ரொம்ப எஃபிஷியண்டாக கொண்டு போயிடலாம். அதுக்கப்புறம் ஐஎன்ஏ மாடியூல் 1, 2, 3, 8 இதை பார்த்தீங்கன்னா ஒரு ஜென்ரல் இன்ட்ரடக்ஷன் கொடுக்கணும். இந்த மாடியூல் எல்லாத்தையும் எல்லாத்துக்கும் நம்ம அனுப்பிச்சிருக்கோம். ஸோ அதை நாளைக்கு யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ அந்த மாடியூலையே வந்து நீங்கள் ஒரு பவர் பாயிண்ட் ப்ரெசன்டேஷன் மாதிரி உங்களை ஒரு ஃபோல்டர் க்ரியேட் பண்ணி வச்சுக்கோங்க. 1 and 2 பிரச்சனை இல்லை. மாடியூல் 3 எதை பற்றி இருக்குது அப்படின்றத நான் இப்போ சொல்ல போகிறேன். ஸோ கொஞ்சம் கவனமாக கேளுங்க. மாடியூல் 3 வந்து கம்யூனிட்டி பேஸ்ட் ஈவெண்ட்ஸ், அதை எப்படி ஆர்கனைஸ் பண்ணுறது அப்படின்றது தான் வந்து மாடியூல் 3. ஸோ இந்த மாடியூல் 3 பார்த்தீங்கன்னா ஒரு டீட்டெயில்டு வீடியோ வந்து நாளைக்கு நாங்கள் கொடுக்குறோம். ஆனால் நாளைக்கு நீங்கள் பிளாக் ரிசர்ச் குரூப்பில் அந்த மாடியூலோட லைன் பை லைன் நீங்கள் எக்ஸ்பிளைன் பண்ண தேவையில்லை. நாளைக்கு வர அஃபிஷியல்ஸ்க்கு இந்த கம்யூனிட்டி பேஸ்ட் ஈவெண்ட்ஸ்னால் என்ன சொல்ல வராங்கன்ற அந்த ஒரு ஐடியாவை வந்து நீங்கள் கொடுக்கணும். ஸோ கம்யூனிட்டி பேஸ்ட் ஈவெண்ட்ஸ் அப்படின்னா என்னன்னா, அங்கன்வாடி ஒர்க்கர்ஸ் மக்களை வச்சு நிறைய ஈவெண்ட்ஸ் வந்து ஆர்கனைஸ் பண்ணணும். ஒரு ஒரு மாசமும் இந்த மாதிரி கம்யூனிட்டி